வெல்கம் டு வர்ஷினி பிளாக். வர்ஷினி பிளாகிற்கு எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க, சில்லி பஜ்ஜிங்க. எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாங்க. அதுக்கு நான் ஒரு 5 இந்த மாதிரி பெரிய சில்லி எடுத்து வச்சுருக்கேங்க, மிளகா. இந்த மாதிரி பஜ்ஜி மிளகான்னு கேட்டாலே கடையில் கொடுப்பாங்க, காய்கறி கடையில். இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கீங்க. இன்றைக்கி 5 மிளகாவில் தான் செய்ய போகிறேன் நான். இப்போ அளவுகள் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் அதுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேங்க. கடலை மாவு 250 கிராம் கப்புங்க, மெஷர்மெண்ட் கப்பு. இதில் 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறேங்க. அதே மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு அரிசி மாவு பைண்டிங்க்கு வேண்டி, அப்போதான் நல்லா உடையாமல் பஜ்ஜி போட்டு எடுக்க வரும். உப்பு போட்டேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு தேவைப்படுதுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து போங்க. மீடியமாக தான் சேர்த்துருக்கணும். லைட்டாக கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. உங்களுக்கு காரம் ஆல்ரெடி அந்த மிளகாவே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், ரொம்ப காரம் இருக்காது, கம்மி காரம் இருக்கும். ஸோ சில்லி பவுடரும் நான் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேங்க. ஜாஸ்தி வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லை பசங்களுக்கு கொடுக்குறீங்க, கம்மியாக வேணும்னா கூட பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 8 பிஞ்ச் அளவு இதுங்க பெருங்காயம் சேர்க்குறீங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் இதை வந்து நல்லா ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்ல பஜ்ஜி பதத்துக்கு இந்த மாவை கரைக்கணும். நான் கரைச்சிட்டு சொல்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நீர்க்கவும் ஆக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி லம்ஸ், இந்த மாதிரி கட்டிகள்லாம் இருக்கும் கடலை மாவில், இல்லாட்டி சளிச்சுத்து சேர்த்துக்கணும். ஸோ எல்லாம் உடச்சி விட்டு உடச்சி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, மொத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்படி ஒரு விஸ்க் வச்சு கலந்துட்டே இருக்க வேண்டியதாங்க. இதாங்க சரியான பதம், பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லை பாருங்க, ஆனால் போட்டு எடுக்கவும் வரணும். இந்த மாதிரி பதந்தாங்க. நல்ல விஸ்க் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா இப்படி பீட் பண்ணிட்டேங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த மிளகால ஏன் இந்த காம்பு வச்சுருக்கோம்னா இப்படி போட்டு எடுக்க சௌகரியமாக இருக்குங்க. இதை இப்படி டிப் பண்ணி நல்லா இந்த மாவு ஊறட்டோங்க, 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒன்றுன்னா டிப் பண்ணி எண்ணெயில் பிடிச்சி எடுக்கிறது காமிக்கிறேங்க. நான் ரெஸ்ட்டில் விடுறேங்க மாவை ஒரு 20 நிமிஷத்துக்கு. இப்படி ஒன்றுனா இந்த கடலை மாவில் டிப் பண்ணிவிட்டு இந்த மிளகாயை 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கடலை மாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெய் இந்த மாதிரி கொதிச்சிருந்துச்சுங்க, ஒரு கடாயை எடுத்துகிட்டு எண்ணெய் கொதிக்க விட்டுருந்தீங்க. நான் செய்கிறது கடலை எண்ணெயிலங்க, எந்த எண்ணெயில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாவில் இப்படி இதை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணுங்க. எடுத்துகிட்டு இப்படி மெதுவாக எண்ணெயில் போட வேண்டிதான். நான் அந்த லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன், லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. நல்லா வேகட்டும், 2 தான் போட்டிருக்கேன், என்னோடய கடாய் சின்னது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு காமிக்கிறேங்க. நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க, மாறி பாருங்க இன்னொரு சைடும். இதே மாதிரி மிச்சம் 3 பஜ்ஜியும் நான் செஞ்சுட்டு காமிக்கிறேங்க. இதை நான் இப்போ ஒரு ஃபில்டரில் எடுக்க போகிறேங்க. இப்படி சைடில் இப்படி லைட்டாக அமுத்தி கொடுத்துட்டா எண்ணெய் அதுக்குள்ளேயே விழுந்துடும் திரும்ப. அப்புறம் பேப்பர் வச்சு மிச்சம் ஆயில நம்ம வந்து எடுத்துட்டு சாப்பிட்டுக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பஜ்ஜி நான் போடுறது பாருங்க. இந்த மாதிரி நல்ல மாவு நல்லா ஸ்ப்ரெட் ஆகுங்க. அதுக்கு தான் இந்த மேலே உள்ள இந்த காம்பை நான் வந்து கட் பண்ணாமல் அப்படியே எடுத்திருக்கேன். இப்படி 4 பக்கமும் இந்த கடலை மாவில் ஸ்ப்ரெட் பண்ண வச்சுட்டு இந்த மிளகாயோட பச்சை கலர் தெரியக்கூடாதுங்க, அவ்வளோ நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் மாவில். இந்த மாதிரி மாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதே மாதிரி இன்னொரு பஜ்ஜி போடுறேன்.
வச்சிருக்கேன்ல, திரும்ப லோ ஃப்ளேம்ல நல்லா ரெண்டு சைடும் கோல்டன் கலர் ஆகிற வரை நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. மாற்றி மாற்றி போட்டு எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். எங்க கடைசியில் அஞ்சு மிளகாயும் போட்டு எடுத்துட்டேங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக வந்திருக்குங்க. தொட்டுக்க வந்து நான் வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணியிருக்கேன், எனக்கு சில்லி பஜ்ஜிலேயே காரம் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்குங்க. இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்க. இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுதானா வர்ஷினி பிளாகுக்கு ஒரு லைக் கொடுங்க. நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸோட. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க.